நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நல்ல டிஃபன் ஐட்டம். நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அந்த டிஃபன் வெண்பொங்கல். அந்த வெண்பொங்கல் கூட சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு கத்திரிக்காய் கடையில் ஒன்று பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கல் கூட ரொம்ப மேட்ச் ஆகும் அதுக்கு. அதனால் அதை ரெண்டையுமே நம்ம செஞ்சு பார்க்கலாம். நல்லா சூடாக வெண்பொங்கல் வச்சுட்டு அந்த கத்திரிக்காய் கடையிலையும் கூட வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெண்பொங்கலுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. டம்ளரில் இருந்தால் டம்ளர், இல்லை ஒரு சின்ன பவுலில் அப்படின்னா அதுக்கு அந்த அளவு. எதில் அளக்குறீங்களோ அதில் ஒரு பங்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா கால் பங்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு வாணலி வச்சிடலாம். வெறுமனே தான் ட்ரை ரோஸ்ட் மாதிரி, ஒரு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு லேசாக இதை வறுத்து விடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஏற்றி விட வேண்டாம். பருப்பு செவந்து போகிறதோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து சூடாகணும் அவ்வளோதான். நம்ம வந்து இதை வறுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் கையில் நம்ம எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா நம்ம கைக்கு லைட்டாக சூடு ஃபீல் ஆகணும். ரொம்ப கொதிக்க கூட வேணாம், கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம். நம்ம அந்த வறுத்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு அதை அந்த குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வேணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு கால் கப்பு ஊற்றிட்டாலும் பரவாயில்ல, தண்ணி குறைச்சி ஊற்றிட வேண்டாம். இது நல்லா குழைவாக வேகணும். பொங்கலும் போது அப்படி தானே இருக்கணும். அதனால் நல்லா வேகிறதுக்கு நமக்கு தண்ணி நிறையா வேணும். 4 கப் தண்ணி நான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த வெயிட் போட்டேன். இப்போ வந்து என்னோடய குக்கரில் வந்து 4 விசில்லையே வந்து நல்ல குழைய வெந்துடும். அது மாதிரி உங்களோட குக்கருக்கு எந்த அளவுக்கு வெந்ததுன்னா நல்ல குழையாக வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல குழைய வர மாதிரி இந்த வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம சிம்பிளாக ஆனால் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 3 கத்திரிக்காய், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே வந்து ஒரு வாணலியில் போட்டுடலாம். தண்ணி வந்து இதுக்கு இந்த காய் எந்த அளவு இருக்கோ அதே லெவலில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு அடுப்பை நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் இந்த 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டாம். இதோட வாசமே வந்து இதில் சேர்க்க போகிற அந்த சீரகமும் அந்த வரக்கொத்தமல்லி தனியா அதுதான் ரெண்டும் தான் அதுக்கான நல்ல ஸ்பெஷல் வாசத்தை கொடுக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாய் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி லேசாக செவந்து வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சே வதக்குங்க. இது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா நிறம் மாறி கொஞ்சம் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுடலாம். அதை வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் வெந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த தாளித்ததை அந்த வெந்துட்டுருக்கிற காய் கூட சேர்த்துடலாம். உள்ளே கொட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் இது நல்லா கலந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் குக்கர் விசில்லாம் அடித்து வெயிட்டை எடுக்கும்போது ஈஸியாக இருக்குது. பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு, இப்போ எடுக்கலாம். இப்போ பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இது மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால நான் வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 கப் அரிசி அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்புன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே 1 கப் அரிசினா 1 ஸ்பூன் உப்பு அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து போட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முந்திரி பருப்பு இல்லாமல் வெறும் சீரக மிளகு தாளித்து கொட்டினாலும் பொங்கல் நல்லா தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து முந்திரி பருப்பு போடுறதுனால தான் டேஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி. இப்போ இந்த நெய் சூடாக இருக்குது, அதுலேயே இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம 3/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. அந்த மிளகும் சீரகமும் ஒரு செகண்ட் நல்லா பொறியிட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு இஞ்சியை சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டேன். அந்த சூட்டுலேயே அந்த கருவேப்பிலை பொரிஞ்சுக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம அந்த பொங்கல் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம்.
இப்போ அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெருங்காயம், பச்சையாக பொடி பெருங்காயம் இருக்குல்ல, தூள் பெருங்காயம், அதை வந்து ஒரு 2 pinch அளவுக்கு பெருங்காயத்தை நம்ம தூவிக்கலாம். நீங்கள் தாளிக்கிறதுல பெருங்காயத்தை போடுறதை விட பொங்கலில் வந்து பெருங்காயத்தை பச்சையாக போட்டு பாருங்கள், அந்த வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு பொங்கல் ரெடி. இப்போ அந்த கத்திரிக்காய் வேக வச்சு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. மத்தில் வச்சு கடைஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னங்கிட்ட மத்து இல்லாதனால் நான் மிக்சியிலே போட்டுறேன். மிக்சியில் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இனிமேல் தனியாக தாளிச்சு கொட்டணுங்கிற அவசியமெலாம் இனிமேல் கிடையாது. இதை அப்படியே வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காயோட கிரேவி, கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் வந்து சூடாக பொங்கல் எடுத்து வச்சுட்டு கூடவே இந்த கத்திரிக்காய் கடையிலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.